ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான அறிவிப்பு தகவல்லாம் பார்க்க போறோம். கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் காலேஜ் ரீஓப்பனிங் விஷயமா உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் முழுமையாக குறையிற வரைக்கும் கல்லூரி வகுப்புகள்லாம் ஆன்லைனே தொடரும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் வந்து தெரிவித்திருக்காரு. கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து முழுமையாக குறையிற வரைக்கும் கல்லூரிகள் திறக்கப்படாது, அது வரைக்கும் இந்த கல்வி ஆண்டில் அனைத்து வகுப்பு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்லாம் பரிசீலனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுமதி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம், இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ, இதுக்கான கைட்லைன்ஸ்லாம் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நிவர் புயல் முன்னெச்சரிக்கையாக பேருந்து சேவை நிறுத்தப்பட்ட இடங்களை வந்து இன்று பிற்பகல் முதல் மீண்டும் பேருந்து சேவை தொடங்க உத்தரவு போட்டிருக்காங்க. செங்கல்பட், விழுப்புரம், கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று பிற்பகல் முதல் பேருந்து சேவையெல்லாம் வழக்கம் போல இயங்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் வந்து, லேண்ட்லைன்ல இருந்து மொபைல் போன்ல பேச பூஜ்யம் சேர்க்க வேண்டும் என்ற புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா, வரும் ஜனவரி 15 தேதி முதல் அமலுக்கு வரப்போவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. லேண்ட்லைன் போன்ல இருந்து எந்த ஒரு செல்போனுக்கு பேச வேண்டும் என்றாலும் அந்த நம்பரை கால் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல 0 சேர்த்து டயல் செய்ய நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என டிராய் நிறுவனம் வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணாங்க. இந்த பரிந்துரை ஏற்ற மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்னன்னா, 2021 ஜனவரி 15 தேதியிலிருந்து லேண்ட்லைன் போன்ல இருந்து மொபைல் போனுக்கு அழைக்கும் போது 0 சேர்த்து அழைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் வந்து, லட்சுமிலாஸ் பேங்கையும் டிபிஎஸ் பேங்கையும் இணைக்க மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. கரூரை தலைமையகமாக செயல்படும் லட்சுமிலாஸ் பேங்க் வந்து கடும் நிதி நெருக்கடியாக சிக்கி தவித்து வராங்க. வாடிக்கையாளரின் நலன் கருதி அந்த வங்கியின் செயல்பாடுகள்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. வாடிக்கையாளர்லாம் பணம் எடுக்கவும் போடவும் வந்து ஒரு சில முக்கியமான கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க. வாடிக்கையாளர்லாம் 25 ரூபாய்க்கு மேல லட்சுமிலாஸ் பேங்க்ல பணம் எடுக்க முடியாது. அதனால லட்சுமிலாஸ் பேங்கோட நிதி நெருக்கடி சமாளிக்க லட்சுமிலாஸ் பேங்கை வந்து டிபிஎஸ் பேங்கோட இணைக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நடவடிக்கை மேற்கொண்டாங்க. இதற்காக மத்திய அரசாங்கம் தற்போது ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது விஷயமா மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லட்சுமிலாஸ் பேங்கின் 20 லட்சம் வாடிக்கையாளர்கள் மற்றும் 4000 ஊழியர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கான். லட்சுமிலாஸ் பேங்க் நிதி நெருக்கடியில் சிக்கியதற்கு காரணமானவர்கள்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்காரு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ண, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.